இப்படி கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு என்னோட கௌரவத்தையே நாரடிச்சிட்டீங்களேயா இப்படின்னு பாகிஸ்தான் ஒரு நாடை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. பாகிஸ்தானும் சும்மா இருக்கு, அதில் யார்ட்டையாவது போய் வம்பிழுத்துட்டு வாங்கி கட்டிக்கிறதே வேலையை வச்சிருக்கு. இதே மாதிரி தான் வந்து பாகிஸ்தானில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானை ரொம்பவே ட்ரோல் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானில் அவ்வளோதான், ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்னால ஒன்றுமே பண்ண முடியல, அங்கே வந்து பயங்கரவாதம் வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஆப்கானிஸ்தானை ட்ரோல் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. யாருக்குனாலும் அவங்களோட நாடை பற்றி சொன்னால் கோவம் வரத்தான வந்து செய்யும். அதனால் ஆப்கானிஸ்தானோட வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டாரு, ஒரே ஒரு ட்வீட்டு தான் போட்டார், அவ்வளோதான் சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் வாய் அடைக்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டாருங்க. என்ன போட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷை பிரித்து கொடுக்கறதுக்கான ஒரு போர் நடந்துச்சு இல்லையா, அந்த போரில் வந்து பாகிஸ்தானோட அதிகாரிகளே வந்து சரண்டர் ஆனாங்க இல்லையா, எப்போ இதுக்கு மேலே எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை போட்டு, அதாவது சைன் பண்ணுற மாதிரி அந்த ஃபோட்டோவை போட்டு, இது மாதிரி எங்களோட ஹிஸ்ட்ரியில் என்றைக்குமே நடந்ததே இல்லை, இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து எங்களோட ஹிஸ்ட்ரியில் என்றைக்குமே இருந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உங்களை விடலாம் நாங்கள் ஒன்றும் கேவலமாக போகல, நாங்கள் வந்து நல்ல நிலமையில தான் இருக்கோம் அப்படின்ற சுட்டிக்காட்டி தான் அந்த வைஸ் பிரசிடென்ட், ஆப்கானிஸ்தானோட வைஸ் பிரசிடென்ட் வந்து போட்டிருந்தாரு. இதை பார்த்த உடனே பாகிஸ்தானுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருக்கும், என்னடா நம்ம ஒரு நாட்டை ஓட்டலான்னு போனோம், ஆனால் அந்த நாடு வந்து நம்ம பேசவே முடியாத அளவு இப்படி பண்ணிருச்சே இப்படின்ற மாதிரி தான் வந்து பாகிஸ்தானோட நிலைமை வந்து இருந்துட்டுருக்கு. ஆனால் தரமான வேலையை வந்து பண்ணி விட்டுட்டாருங்க, உண்மையிலே பாகிஸ்தானுக்கு இதெல்லாம் வேணும், இப்படியே போய் அட்டையாவது வம்புழுக்கிறதே வேலையை வச்சிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பங்களாதேஷ்க்கு ஒரு தடவை பயணம் போயிருந்தாங்க, அப்போ வந்து பாகிஸ்தானோட நெட்டிசன்ஸ் இதே மாதிரி தான் வந்து பிரதமர் மோடிக்கெல்லாம் வந்து நீங்கள் போய் வரவேற்பு கொடுக்குறீங்க பாருங்க, நீங்களாம் ஒரு நாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷை பிடிச்சி வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பங்களாதேஷ் நெட்டிசன்ஸ் பிடிச்சி பாகிஸ்தானை வந்து வாங்க வாங்கன்னு வாங்கி விட்டுட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் நாட்டில் மொதல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், உங்கள் நாட்டில் வந்து விலைவாசி எல்லாம் வந்து எப்படி, நாட்டோட பொருளாதாரம் மொதல் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாட்டை குறை சொல்வீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையுமே பாகிஸ்தானுக்கு அசிங்கப்படுறதாவே வந்து வேலையை வச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆப்கானிஸ்தானில் கொஞ்சம் நிலமை ரொம்ப மோசமாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். உலக அரசியலில் ரொம்ப பேசப்படுற விஷயமா வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தானோட இராணுவ தளபதி வந்து நம்ம இந்தியாவுக்கு பயணம் வராரு இன்னும் கொஞ்சம் நாளில். ஸோ இந்தியாவுக்கு பயணம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. நம்மளோட இராணுவ தளபதி எம்எம் நரவானே அவர்களை மீட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலையும் வந்து மீட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு மீட்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்க போது, அந்த மீட்டிங்கில் வந்து என்ன கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க என்ன அப்படின்றது நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து போடுவோம் அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ராஜாங்க ரீதியாக வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். ஸோ அந்த நிலமையில தான் வந்து பாகிஸ்தானோட நெட்டிசன்ஸ் இப்படி பேசி வந்து ஆப்கானிஸ்தான்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணுங்க. ஸோ எந்த நாடுமே ஒரு நல்லுறவு வேணும்னா அமைதியாக அவங்க கிட்ட மூவ் பண்ணால் எந்த பிரச்சனையுமே இல்லை, தேவையில்லாமல் வந்து அந்த நாட்டை வந்து சீண்டிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் வந்து இருக்கும். இப்போ பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு சோகமான நிலமைன்னு பார்த்தீங்கன்னா, இருந்தது ஒரே ஒரு இரும்பு சகோதரர் சீனாவை நம்பி தான் வந்து பாகிஸ்தான் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்பேற்பட்ட சீனாவே பாகிஸ்தானுக்கான சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கார்டர் திட்டத்தை வந்து சஸ்பெண்ட் பண்ணி சீனர்கள்லாம் வந்து சீனாவுக்கு வந்து அனுப்பிவிட்டுட்டாங்க. ஸோ இனி வந்து பாகிஸ்தான் என்ன பண்ண போகுது அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்கு. ஸோ அடுத்து வந்து நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சுறேன். நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம், நம்மளோட இந்தியா வந்து 43,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6 நீர்மூழ்கி கப்பல் கட்டுறதுக்கான அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த 6 நீர்மூழ்கி கப்பலுமே முழுக்க முழுக்க ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழே நம்ம நாட்டிலே உள்நாட்டிலே வந்து தயாரிக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு அப்பயே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் டெண்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இதுக்கான பணிகளை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார்மல் டெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே இந்த பணிகள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு நம்புவோம். ஏன்னா இதே மாதிரியே நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கணும். ஸோ நம்ம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நாட்டிலே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மற்ற நாடுகிட்ட எந்த நாடுகிட்டையும் வந்து கெஞ்ச தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து S-400 வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க கிட்டேருந்து வாங்கினா நாங்கள் வந்து உங்க மேலே பொருளாதார தடை விதிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் வந்து மற்ற நாடுகள் மிரட்டிகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் நமக்கு தேவையான பொருட்களை நம்ம நாட்டில் நம்மளே தயாரிச்சோம்னா எந்த நாட்டுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.